ஹாய், இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சேனலில் வந்து 300th வீடியோ, 300வது வீடியோ. இது வரைக்கும் நான் 300 வீடியோ போட்டிருக்கேன். வீடியோனா எல்லாமே லாங் வீடியோவில், லாங் வீடியோ ஷார்ட்ஸு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். 300 வீடியோ போட்டுறேன், எப்படி போட்டேன்னு தெரில, பரவாயில்ல. 300 வீடியோ, 300 வீடியோன்றது சின்ன விஷயம் இல்லை. அதில் ஆனால் கடைசியாக போட்ட ஒரு 100 வீடியோ இல்லை, ஒரு 150 வீடியோ தான் வந்து போடணும். ஒரு டெடிக்கேஷனாக போட்டதுன்னு பார்த்தா அந்த 100-150 வீடியோ தான். அதில் வீடியோ கம்மியாக தான் இருக்கும், ஷார்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். சரி, அதான் 300வது வீடியோ இருந்தால் ஸ்பெஷலாக போடலான்னு பார்த்தேன், ஆனால் போட முடியல. என்ன போடுறதுன்னு தெரில, அதனால் சும்மா இப்படி பேசி போடலான்னுட்டு. கிளைமேட் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. மழை அந்த பக்கம்தான் வருது, அதுக்குள்ளே இவனுங்களுக்கு தீனி போட்டலான்னு போட்டிருக்கேன். இது வரைக்கும் சேனலில் பார்த்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வரவங்களுக்கு தேங்க்ஸ். இப்போ புதுசாக வரவங்களாம் பழைய வீடியோஸும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நல்லா இருக்கா, அதில் இம்ப்ரூவ் பண்ணுமா அதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா எப்படி இருக்கு, நான் எப்படி பண்ணின்னு வரேன்னு தெரியல, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நம்ம சேனலில் வந்து யாரெல்லாம் பார்க்கலான்னுட்டுன்னா, இப்போ இதில் வந்து நான் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இல்லை எப்படி சொல்கிறது, கருத்தாலாம் எதுவும் சொல்லிட மாட்டேன். நான் புறா வளர்க்குறேன், அந்த வீடியோ எடுத்து போகிறேன், அந்த லெவல் தான். இப்போ என்ன மாதிரி புறா வளர்க்க முடியாதவங்க இல்லை என்ன மாதிரி வளர்க்குறவங்க, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு பார்க்குறவங்க பார்க்கலாம் என் சேனலை. நான் ஏன்னா அதுக்காக தான் போட்டுட்டு இருக்கேன். நான் ரொம்ப இந்த எப்படி சொல்கிறது, இன்ஃபர்மேட்டிவ் பக்கம்லாம் போகல. ஏன்னா அதுக்காக நிறைய சேனல் இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுக்கு. புறா ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த டிசீஸ் வந்தால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க கொள்றதுக்கு நிறைய சேனல் இருக்குது. அதையே நான் மறுபடியும் போட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி போடுறதுக்கு. நான் அதனால் நான் சும்மா விளாக் மாதிரி இந்த மாதிரி பேசி போடுறது, அப்புறம் சும்மா விளாகாட்ட புறா இது இது எடுக்குது போகுது வருது அந்த மாதிரி தான். ஏன்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ் தான் எதிர்பார்ப்பேனே. மற்ற சேனல் இத்தனை நாளாக நான் பார்க்கும்போது சொல்கிறேன், இப்போ நான் வீடியோ போடுறேன், நான் பார்க்குறது பார்த்தா இந்த மாதிரி அவங்க கூப்பில் என்ன அப்டேட் எடுங்க அந்த மாதிரி தான் நான் விரும்புவேன். அதனால் நான் அந்த மாதிரி தான் போடுறேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாலாம் போடுறது இல்லை. ஏன்னா கமெண்ட்டில் கேட்டால் டவுட்னால் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பர்சனலாகவும் நான் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணுறேன், கமெண்ட்ஸ்லேயும் ரிப்ளை பண்ணுறேன், வீடியோ போட்டாலும் வீடியோ மூலயமாகவும் வீடியோ சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோ மூலயமாகவும் சொல்லியிருந்தாருங்க. அதனால் இதுதான் நான் இப்படி போடணும்னு தான் எதிர்பார்க்குறது, இப்படி போடுறதும் நான் இதுதான் ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, அதான் இது 300th வீடியோ. வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி எதனா ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். என்ன மாதிரி அடுத்த வீடியோ போடலாம் அதுவும் சொல்லுங்கள், எது எது மாற்றிக்கலாம்னு சொல்லுங்கள். தூரல் போட ஆரம்பிக்குது. சரி, இன்றைக்கி போட்டுடணும், லேட் ஆகிடுச்சுன்னா 300 வீடியோ இன்றைக்கி வீடியோ போட எதுவும் இல்லை இருக்குது. ஆனால் 300th வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக போடணும். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா 100வது போஸ்ட், 99 போஸ்ட்டில் நிற்குது, 100வது போஸ்ட் போடணும். அது என்ன போடுறதுன்னு தெரில. இதில் 299 யூடியூப்பில், அது இன்ஸ்டா 100. இப்போ நான் துணி எடுக்கணும், மழை வந்துருச்சு, தூரல் போடுது, புறாவுக்கு தீனி கொடுத்துட்டு நான் போய் துணி எடுக்கலன்னா மழையில் நனைஞ்சி விடும். சரி, அதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா வந்துருச்சு, மழை வந்துருச்சு, பை 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 பை. பயங்கர காற்று, பசங்கள்லாம் உள்ளே போயிட்டால் நல்லாயிருக்கும் பாருங்க. சாரலாம் மழை, தென்னை மரம்லாம் இவங்கெல்லாம் உள்ள கதவு சாத்தின்னு இருக்கு, உள்ள போயிடுங்களே, அடிக்கிற காற்று ஓடுங்க, எல்லாம் ஓடு ஓடு ஓடு, ஓடுறா ராஜா ஓடு, அடடா தீனி ஆனால் அப்படியே இருக்குது காற்று பாருங்க. நான் அந்த வீடியோவில் மழை வருதுன்ட்டு அப்படியே நிறுத்திட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் எடுக்கிற கிளிப்பு தான் இது. துணியில் எடுத்துன்னு போய் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். இந்த கோதுமெல்லாம் என்ன பண்ணுறது, கையால் பெருக்கி கூண்டு உள்ள கொட்ட போகிறேன்.
சரி, அதுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்ட்டு. இதுக்கப்புறம் எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் போடுறது. ஷார்ட்ஸுக்கு தான் நிறைய வச்சுருக்கேன் போடுறேன். லாங் வீடியோ என்ன போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். ஓகே, பை பாய்.